வணக்கம். வணக்கங்க அண்ணா. நம்ம பேருங்க? பேர் சிவசாமிங்க. நம்ம ஊருங்க? தோட்டத்துப்பாளையம். திருப்பூர் மாவட்டம் தோட்டத்துப்பாளையங்க. சரிங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக வண்டி வச்சுருக்கிறீங்க? எத்தனை வருஷமாக ஓட்டிகிட்ருக்கீங்க? நாங்கள் ஒரு 20 வருஷமாக வண்டி வச்சுருக்கிறேன். 20 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த டிராக்டர். சரிங்கண்ணா, சரிங்க. என்னென்ன வண்டியெல்லாம் அதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்க? யுவராஜ் வச்சுருந்தேங்க, மகேந்திரா வச்சுருந்தோம். சரிங்க. இந்த டிராக்டர் பெஸ்ட்டுங்க. இது உங்களுக்கு வந்து ஓட்டுறக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்குங்க. தெளிவாக இருக்குது வண்டி. சரிங்க. மைலேஜ் எப்படிங்க? மைலேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வருங்கிறது. சரிங்க. ஓட்டுறக்கெல்லாம் எப்படி இருக்குங்க? சரிங்க. வண்டி இழுக்க நல்லா திறமையான இழுக்கிற வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. யுவராஜோட இழுக்குங்க. சரிங்க. அது 9 வருத்துக்கும் பெஸ்ட்டுங்க. சரிங்க. 7 வருத்துக்கும் பெஸ்ட்டு, 5 வருத்துக்கு ரொட்டாவேட்டருக்கு எல்லாம் வண்டி நல்லா இருக்கு. சரிங்க. டீசல் மைலேஜ் இந்த வண்டி இருக்குங்க. சரிங்க. 9 வருத்துக்கு எவ்வளோ மணி, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ லிட்டர் குடிக்குதுங்க? 1.5 லிட்டர் போகுங்க. 5 வருத்துக்குங்க? 5 வருத்துக்கு ஒரு 3 லிட்டர் போகுங்க. சரிங்க. ரொட்டாவேட்டருக்குங்க? ரொட்டாவேட்டருக்கு 36 ஒரு 4 லிட்டர் போகும், 42 ஒரு 5 லிட்டர் போகும். 5 லிட்டர் போகுங்க. சரிங்க. டெப்த்து பொறுத்து. ஓ சரிங்க. நீங்கள் டெப்த் அதிகமாக கொடுத்தீங்கன்னா டீசல் அதிகமாக போகும். சரிங்க. இப்போ ஆர்பிஎம் ட்ராப்பு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆர்பிஎம்லாம் ட்ராப் ஆகும். ஓட்டுற மேக்கில் ஓட்டினா ஆர்பிஎம் ட்ராப் ஆகாதுங்க. ஓ, கரெக்டாக இதில் ஓட்டினா. சரிங்க, சரிங்க. நீங்கள் வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா டீசல் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க? ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு எல்லாமே 250 ஹவரில் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓ, 250 ஹவரில் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. சரிங்க. டெய்லியும் ஆயில் செக் பண்ணிடுவோம். ஓ சரிங்க. ரேடியேட்டர் தண்ணி பார்த்துருவோம். சரிங்க. இதெல்லாம் ரெகுலராக பார்த்துருவோம். சரிங்க. பேட்டரி மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிங்க? அதெல்லாம் ஒன்றும் ஃபஸ்ட்டு ஆர்டினரியில் வச்சுருந்தீங்க, இப்போ பவர் ஸ்டேரிங் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன எப்படி தெரியுதுங்க? அதுக்கு இதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க? ஆர்டினரி ஸ்டேரிங்க்கும் பவர் ஸ்டேரிங்க்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. சரிங்க. டயர்டு இல்லைங்க. சரி. ஆர்டினரி ஸ்டேரிங் டயர்ட் ஆகுது, டயர்ட் ஆகாது. ஓ சரிங்க. தட்டி மிஷினெலாம் மாட்டினா ஆர்டினரி ஸ்டேரிங் திருப்ப முடியாது. ஓ சரிங்க. பவர் ஸ்டேரிங் பார்த்து தெளிவாக திருப்பலாம், டயர்ட் ஆகாது. சரிங்க. பவர் ஸ்டேரிங் வந்து எங்களுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கு. சரிங்க. ஃபார்ம் ட்ராக் பொறுத்த வரைக்கும் டெய்லர் ஓட்டத்துக்கு ஃப்ரண்ட்டு தூக்காதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஃப்ரெண்டு தூக்காதுங்க. இந்த வண்டியோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறாங்க, கண்டிப்பாக ஃப்ரெண்டு தூக்காதுங்க. ஒரு லிமிட்டு தாங்க. சரிங்க. இப்போ எப்படிங்க ரோட் ரன்னிங்கெல்லாம் உங்களுக்கு வண்டி நல்லா இருக்குங்களா? இப்போ ஓல்டு மாடல் வச்சுருந்தீங்க. ஓல்டுக்கு இது பெஸ்ட்டுங்க. ஓ சரிங்க. 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 பின்னாலைங்க. சரிங்க. ரோட் ரன்னிங் வண்டி தெளிவாக இருக்குங்க. சரிங்க. ரோடு கிரிப் நல்லா இருக்குங்க. எத்தனை வண்டி வச்சிருக்கீங்க? ஃபார்ம் ட்ராக்ல 3 வண்டி இருக்குது. சரிங்க. என்னென்ன வண்டிங்க ஃபார்ம் ட்ராக்? 45, 55, 3 சின்ன சின்ன வண்டி வச்சுருக்கிறாங்க. இது 64வது வண்டிங்க. சரிங்க. நீங்கள் அடுத்தது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன வண்டி எடுப்பீங்க? ஃபார்ம் ட்ராக் வந்து 4-வீல் மூவிங் ட்ராக்டர் எடுக்கணும். ஓ சரிங்க. அதுதான் வந்து அதிகம் திறன் அதிகம் திறன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்க. அதை எடுத்து ஓட்டி பார்த்துக்கணும், அதை எடுத்து ஓட்டணும் எங்களுக்கு. சரிங்க. எங்களுக்காக ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.